அழைக்கிறான் மாதவன். அழைக்கிறான் மாதவன் இந்த யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிருந்து என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எங்க கணவரும் இது முடிவு பண்ணி அதுல ஜாயின் பண்ணோம். அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நிறைய மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில, எனக்கு நிறைய பண பிரச்சனை இருந்தது, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்தது, இது எல்லாமே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு இத்தனை பிரச்சனையும் எப்படிதான் எனக்கு அது முடிஞ்சதுன்னே தெரியல, தானாவே முடிஞ்சிருச்சு எல்லாமே. அவர் சொன்ன வழியில நாங்க ஃபாலோ பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒன்னொன்னா ஒன்னொன்னா அப்படியே வந்து விடுதலை கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்துட்டு ரிலீஃப் ஆயிட்டே வந்துட்டே இருந்தோம். எங்கதான் அது எப்படி முடிஞ்சதுன்னு திரும்பி பாக்குறதுக்கு கூட எங்களுக்கு வந்து அது இப்போ அந்த ஒரு இதுவே தோணல, வேண்டாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த மன நிறைவோட இன்னைக்கு வரலும் குடும்பத்தோட நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் இந்த கர்மாவை கழிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைய நாளில் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக கர்மாவை கழிக்கிறது அப்படின்றது யோகம் பண்ணி கழிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பக்தி பண்ணி கழிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு கர்ம யோகம் பண்ணி கழிக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடாக நம்ம வள்ளலார் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தயவாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், இவ்வளோ தான். அப்போ இந்த தயவு கருணை அப்படின்றதுக்கு பின்னாடி முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது, மற்ற உயிர்கள் மீது நீ எடுக்கக்கூடிய அக்கறை, மற்ற உயிர்கள் மீது நீ காட்டக்கூடிய கருணை. அப்போ என்ன, பசின்னு ஒருத்தன் வரானா சாப்பாடு போட்டுரு, யாருக்காவது பசியில் இருக்கிறான் வாடுறான், பசியால் வாடுறான்னு தெரியுதா, அவனுக்கு உணவலி அப்படின்றது தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தர்மம் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்தில் வர்றது. இப்போது இன்னைக்கு நாள் ஏன் நான் சொல்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தான் வந்து 2023 தான் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அப்பப்போ நம்ம அன்னதானம் கொடுத்துட்ருந்தோம், அதாவது சில முக்கியமான நாட்களில், இல்லை வந்து வாரத்துக்கு 2 முறை, இல்லை வந்து ஒரு 15 நாளைக்கு 1 முறை, இந்த மாதிரி சில நாட்களாக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஏப்ரல் 6ஆம் தேதி 2023 இருந்து தான் நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ இந்த 2024 ஏப்ரல் 6ல வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ 1 இயர் வந்து அன்னதானம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்புகிறேன். அது இறைவனோட அருளால். ஏன்னா இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லி போகும்போது நிறைய சில விஷயங்கள் வந்து தடைப்படும். ஏன்னா எல்லாருனாலையும் இந்த விஷயத்தை பண்ண முடியாது, அதுக்கும் இறைவனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா காசு இருக்கும், ஆனால் போய் கொடுக்கறதுக்கு அவங்களால நேரம் இருக்காது, கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் அப்ராட்லலாம் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு போய் கொடுக்கக்கூடியதுக்கு இடமே இல்லைங்க, யார்கிட்ட நான் போய் கொடுப்பேன், சரி ஏதாவது ஒரு மற்ற உயிர்களுக்கு கொடுக்கலாம், காக்காவுக்கு உணவளிக்கலாம், இல்லை மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் அங்கே வந்து சட்டப்படி குற்றம். இப்போ சிங்கப்பூர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பறவைங்களுக்குலாம் அங்கே உணவு வைக்கக்கூடாது, அங்கே கவர்மெண்ட் சட்டம் அப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய தடைகள் உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல நான் சொல்லி சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் இங்கே இருக்கிறீங்க. என்ன தான் நம்ம டொனேஷனாக வாங்கலைனாலுமே நீங்கள் இங்கே சேரக்கூடிய கிளாஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த திதி தேவதைக்காக வாங்கக்கூடிய சில டொனேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இங்கே வந்து நம்ம இந்த குரு தட்சிணையை வச்சு தான் இந்த அன்னதானம் ரெகுலராக நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இதை வீடியோவாக தொடர்ந்து ஒரு நாளும் வீடியோவாகலாம் போஸ்ட் பண்ணல, பட் ரெகுலராக அன்னதானம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கர்மாவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு வந்து கேள்வி என்ன இருக்கும்னா, எப்படிங்க அன்னதானம் போட்டால் கர்மா குறையுமா, இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னா, இதை நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனால் நிச்சயமாக அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. எப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ நம்புவீங்க, 200% நடக்கும். நிறைய பேரோட லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சும்மா சாப்பாடு போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சும்மா ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க, வாரத்துக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க, வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி வாங்கி கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட லைஃப் டோட்டலாக ட்ராமாட்டிக்கலாக சேஞ்ச் ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்படி பல பேர் உதாரணம் காட்ட முடியும். அப்படி வந்து ஃபீட்பேக்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஒருத்தர்ட்டையுமே நான் வந்து அப்படி ஃபீட்பேக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். நிறையா ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே ஒரு பரிகாரமாக கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அன்னதானம் கொடுங்க, இந்த ஜீவசம்மதி போங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தை மெயினாக சொல்லுவோம். ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காலத்திலேருந்து இந்த அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தின்ன இருக்கும், வீட்டுக்கு வெளியே தின்ன இருக்கும், யாராவது போகிற போக்கில் இப்படி போகிறவங்க வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திண்ணில உட்காந்தாங்க அப்படின்னாமா சாப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டால் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க.
திண்ணையே அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ நடந்து போகிறவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னா இழப்பாடுறதுக்காக அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு அங்கே எந்த வீடு இருந்தாலுமே கை நீட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி திருக்குறளில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இல்லறத்தானுக்கு உண்டான 13 கடமைகளில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது அன்னம் அளித்தல். அன்னதானம் பண்ணணும். எப்போ எப்படி பண்ணணும்? இல்லாதவங்களுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போது அதையும் தாண்டி, அதனால தான் வள்ளல் பெருமாள் சொல்கிறாரு, உன் உயிர் போல கவனி, உன்னை போல மற்றவனையும் பாரு அப்படின்றாரு. அப்போ பசிச்சதுன்னா நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க? இப்போது வீட்டில் ஏதோ இருக்குதுங்க, கெட்டு போன சாப்பாடை நான் கொடுக்குறேங்க. கெட்டு போன சாப்பாடை மாட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. முன்னாடி நாள் வந்து கெட்டு போனதை என்னங்க அதுக்கப்புறம் தூக்கி வேஸ்ட்டாக கொட்டுறது, மாட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கெட்டு போன விஷயங்களெல்லாம் மாட்டுக் கொடுக்குறது, மற்ற உயிர்களுக்கு அது வைக்கிறது, நாய்க்கு வந்து கெட்டு போனது வைக்கிறது, காக்காய்க்கு கெட்டு போனது வைக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி எதை சாப்பிட்றீங்களோ நல்ல ஒரு சாப்பாடை மற்ற உயிர்களுக்கும் நீங்கள் கொடுங்க. அதனால தான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக சில வீடியோலலாம் என்ன சொல்லியிருப்பேன், நேரடி வகுப்பு கிளாஸில் கூட நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆன்லைன் கிளாஸில் கூட என்ன சொல்லியிருப்பேன், கர்மாவை குறைக்கணுமா காக்காய்க்கு உணவளிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். காக்காய்க்கு உணவளித்தல் எப்படி வைக்கணும் அப்படின்னா முறுக்கு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி ஜிலேபி சொல்லியிருப்பேன், இடியாப்பம் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் தான் சிக்கல்கள் நிறைந்தது. அதை நம்ம வைக்கும்போது காக்கா கொத்தி சாப்பிடும்போது உங்களோட கருமாவை கொத்தி தீக்கும். ஏன் அது காக்காய்க்கு அப்படின்னா, காக்காய் வந்து சனி பகவானோட அந்த அவதாரம் அப்படின்றதுனால காக்காய்க்கு வைக்க சொல்லி சொல்லுவோம். அப்போது அங்கே எல்லாமே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவளித்தலில் இருக்குது. மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் வந்து கருமாவை தீர்க்கக்கூடியதான். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து கொடுக்கக்கூடிய தன்மை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா இந்த உணவை சார்ந்து அதிகமாக இருக்கும். அப்போது மற்ற சில பேர்லாம் சொல்லுவாங்க, இல்லை உணவெல்லாம் அழிக்கக்கூடாது, அவனோட கஷ்டமாக அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அதனால் நீலாம் போய் அவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒருத்தன் பசியால் வாடுறான்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவனுக்கு உணவு அழிச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வாழ்க்கை மாறுதுன்றது மட்டும் பாருங்கள். இது கொடுத்து என்னோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து முடியாமல் இருந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்குது. சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே, யார் யாரெல்லாம் இதில் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் உங்களோட லைஃப் மாறுறத கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இங்கே பிறப்பெடுத்ததுக்கான காரணமே இந்த கர்மாவின் அடிப்படையில் தான். ஸோ அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்காக தான் இங்கே சில விஷயங்களுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்போ இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார், சாப்பாடு கொடுறா அவனுக்கு கர்மா கழியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனதுனால அதோட வேல்யூ தெரியல. ஏதாவது பண்ணுங்க, 15 யோகம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, ஏதோ பெரிய விஷயம் போல, அதை பண்ணாதான் நம்மளுக்கு எதை நடக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஈஸியா சொன்னதுனால அதோட வேல்யூ தெரிய மாட்டேது. ஈஸியா கிடைச்சிட்ட எதுவுமே வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ இவ்வளவு ஈஸியா கர்மாவை கழிக்கிறதுக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனாலதான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல 1867 நினைக்கிறேன் அணைய அடுப்பை வந்து ஆரம்பிச்சு வச்சார். இன்றைக்கி வரைக்கும் அதை அணையாமல் டெய்லியும் பல பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி சன்மார்க்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ எது எடுத்தாலுமே அன்னதானத்தை தான் முன்னிறுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்களையும் இந்த அன்னதானம்ன்றது இப்போ அதிகமாக வளர்ந்துகிட்டே போகுது, ரொம்ப நல்ல விஷயம். நீங்களும் எப்பப்பெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் போய் டைரெக்டாக கொடுக்கலாம். அது வந்து மற்ற நான் போய் டொனேஷன் பண்ணணுமா, மற்ற ஏதோ ஒரு அறக்கட்டளைக்கு பண்ணணுமா அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. உங்கள் நாள் இன்றைக்கி ஒருத்தர் பார்க்கும்போது பசியால் வாடுறாரா, போய் ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க. யாராவது ஒரு பிச்சைக்காரர் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா பிச்சைக்காருக்கு ஒருத்தர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. பசியால் வாடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பண்ணிவிடுங்க. உங்கள் லைஃப் மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் அதை வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 1 இயர் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தான். அந்த புண்ணிய பலன் நிச்சயமாக உங்களையும் வந்து சேரும். இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.